ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்னைக்கு அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க. இது அட்டகாசமாக நம்ம எனக்கு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு போல் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ சுடுதண்ணியில் கொஞ்சம் போல் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த வெதுவெதுப்பான சூட்டிலேயே நம்ம அதை வேக வைக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா இதில் எந்த விதமான பூச்சோ இல்லைன்னா அந்த புழுக்களோ இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வந்துடும் அந்த சுடுதண்ணிலையும் அந்த உப்புலேயும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுட்டு நம்ம வடிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். கூடவே 2 பிரிஞ்சி இலை. இது கூடவே வாசனைக்காக 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே உடச்ச முந்திரி ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிதமான சூட்டில் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு முந்திரி பருப்பு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூடவே 1 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துடலாம். கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதக்கின மாதிரியே தான் இதோட பச்சை வாசனை போன பிறகு நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் எடுத்துக்கும். நல்லா வதக்கி எடுத்துருவோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா வந்து குழைவாக வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் மாதிரியே நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா கிரேவிக்கு மசாலா சூப்பராக நமக்கு கிடைக்கும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா. இது கூடவே 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா வந்து உங்களுக்கு வதங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவும் நல்லா பக்காவாக ரெடியாகி வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்தோம்னா மசாலா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் போல் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, தோலை நல்லா நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ பட்டாணி சேர்த்துட்டு இது கூட நம்ம வேக வச்சு எடுத்திருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து 1 நிமிஷம் போல் வதக்கி எடுக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காலிஃப்ளவரை மசாலாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா மெதுவாக இதை கலந்து விட்டுருங்க. நல்லா மசாலாவில் சேர்ந்துருச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம். இது வேகிற டைமில் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுட்டு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். கிரேவிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன் சின்ன மிக்சி ஜாரில். இது நம்ம துருவியும் எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இதில் 10-15 போல் உடச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து செஞ்சோம்னா நல்லா க்ரீமியாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கிரேவியில் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். 15 நிமிஷம் போல் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா மணமாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி அட்டகாசமாக ரெடியாகி வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 6 நிமிஷம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். 6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட அட்டகாசமாக காலிஃப்ளவர் கிரேவி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக மணமாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம இதை நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட அட்டகாசமான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இடியாப்பத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.